அன்பு விகடனையர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள் நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் தமிழ்நாட்டில் தாமரையை மலரச் செய்தே தீருவேன் இந்த குறள் கேட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சில்லையா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தெலுங்கானாவுடைய கவர்னரா போயிட்டாங்க ஆனாலும் மீண்டும் இந்த குறலை நீங்க கேட்க முடியும் ஏன்னா தமிழ்நாடு பாஜக தலைவரா எல் முருகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அவர் எப்படி தேர்வு செய்யப்பட்டார் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு விரிவாகவே நம்ம ஜூனியர் விகடன் இதழில் கழுகார் கற்றையாக எழுதியிருக்கோம் வழக்கம் போலவே பாஜக சோர்சஸ் கிட்ட நிறைய தகவல்களை கேட்டிருக்கோம் அவை எல்லாவற்றையும் இணைத்து நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எல் முருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பக்கத்துல இருக்கிற கோனூர்ல பிறந்தவர் வழக்கறிஞர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில செஞ்சுக்கிட்டு இருக்காரு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய துணைத் தலைவராகவும் இருக்காரு தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் இந்த மூன்று மொழிகளும் நன்கு தெரிஞ்சவர் பட்டியல் சமூகத்தில் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர்தான் இப்போ பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் இந்த பதவிக்கு பலரும் போட்டி போட்டாங்க ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் இப்படி பலருடைய பெயரும் அடிபட்டது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் எல் முருகன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதனுடைய பின்னணி என்ன பெரிய மல்லுக்கட்டே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க பாஜகவுடைய வட்டாரத்தினர் இளகணேசன் ஹெச் ராஜா இவர்களுடைய பெயர்கள் தொடக்கத்திலேயே பரிசீலனை செய்யப்பட்டாலும் கூட பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா ஏனைய பெரும்பான்மை சமூகத்துக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு டெல்லி மேலிடம் முடிவெடுத்தது ஏற்கனவே நாடார் சமூகத்தை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது அடுத்து அதே போல பெரும்பான்மை சமூகத்துக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு பலரும் கோரிக்கையை முன் வச்சாங்க அதுல நயினார் நாகேந்திரனுடைய பெயர் தான் முன்னிலையில இருந்தது ஆனாலும் அவர் இப்போதான் தான் பாஜகவுல இணைஞ்சாறு வேற கட்சியில இருந்து வந்தவர் மிக உயர்ந்த பதவியை கொடுக்கலாமா அப்படின்னு டெல்லி தலைமை யோசித்து அவருடைய பெயரை பரிசீலனையிலேயே வச்சிட்டு இருந்தாங்க அடுத்து மேற்கு மண்டலத்திலிருந்து பெரும்பான்மை சமூகங்கள்ல ஒன்றான கவுண்டர் சமூகத்துல இருந்து யாருக்காவது வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னும் பரிசீலனை செய்யப்பட்டது இருந்தாலும் அதையும் கிடப்பிலேயே வைத்தாங்க இறுதியாக தான் யாரும் எதிர்பாராத வண்ணம் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வாய்ப்பளிக்கலாம் அளிக்கலாம் அப்படின்னு டெல்லி மேலிடம் முடிவெடுத்தது இந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான தலைவர் இருக்காரு அவர்தான் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறாங்க பாஜகவை சார்ந்தவர்கள் இப்ப தேர்வாகியிருக்கிற முருகன் பொன்னாருடைய தீவிர தீவிரமான ஆதரவாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பரிந்துரை செய்ததன் தான் எல் முருகனுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய துணைத் தலைவர் பதவியும் கிடைச்சது அந்த விசுவாசம் முருகனுக்கு ரொம்பவே இருக்கு இப்பவும் பொன்னாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொல் பேச்சு கேட்கிற தன் கைக்கு அடக்கமான ஒருத்தர் பாஜக தலைவரா வரணும்னு விரும்பினாரு அதுல யார் முதல் சாய்ஸ்ல இருக்கா முருகன் தான் அதனால முருகனை பரிந்துரை செய்தார் அந்த பரிந்துரையும் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க பொன்னாருடைய ஆதரவாளர்கள் இந்த காரணங்களால நயினார் நாகேந்திரனும் ஹெச் ராஜாவும் பொன்னார் மேலேயும் ஏக கடுப்புல இருக்காங்களாம் ஏன்னா முரளிதர் ராவ் மூலமாக நயினார் நாகேந்திரன் தனியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் ராஜாவும் தன்னுடைய டெல்லி நெருக்கமான வட்டாரங்கள் மூலமாகவும் எப்படியாவது தமிழ்நாடு பாஜக தலைவர் ஆகிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சார் எல்லோருடைய முயற்சியையும் பொன் ராதாகிருஷ்ணன் தவிடுபடி ஆக்கிட்டார் இல்லையா அதனால தான் இந்த கோபம் அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு பாஜகவினர் சரி முருகனுக்கு இதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டெல்லியில் இருக்கிற அவருக்கு நெருக்கமான சிலர் மூலமாகவும் முருகன் தனிப்பட்ட வகையில் முயற்சி செஞ்சாரு அதனுடைய பலனாகவும் தமிழ்நாடு பாஜக தலைவராக அவர் ஆகியிருக்காரு அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பாஜகவினர் தெரியப்படுத்துகிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் பாஜக மீது தொடர்ந்து எழுந்துக்கிட்டு இருக்கிற விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா முருகன் தேர்வு செஞ்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் கிடையாது டெல்லியில் இருக்கிற முருகனுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் கிடையாது தெலுங்கானா ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜனும் முருகனுடைய பெயரையே டிக் செஞ்சிருக்காங்க இப்படி எல்லோருடைய உதவியும் சேர்ந்து தான் முருகன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் முரசொலி அலுவலகம் பஞ்சமி நில விவகாரம் இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுத்ததும் முருகன் தான் இதுவும் முக்கிய காரணம் முருகனுடைய பெயர் டிக் செய்யப்பட்டதுக்கு அப்படிங்கிறாங்க தேசிய அளவில் இருக்கிற பாஜகவினர் இப்படி முருகன் தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணங்கள் ஒவ்வொன்றா அடுக்கப்பட்டாலும் கூட மிக மிக முக்கியமான காரணம் முருகனுடைய கள செயல்பாடுகள் தான் குறிப்பா அவரு ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி அமைப்புகளில் இணைஞ்சி செயல்பட்டாரு தீவிரமா கொள்கை சார்ந்து செயல்பட்டாரு அதன் பிறகு பிஜேபியில தீவிரமா செயல்பட்டாரு ஒன்று அதற்கடுத்து பார்த்தோம்னா தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய துணைத் தலைவராக இருக்கார் இல்லையா அதில் பார்த்தோம்னா பல நல்ல விஷயங்களை அவர் இருக்காரு பட்டியல் சமூக மக்கள் அடர்த்தியா வாழுகின்ற பகுதிகளில் தீவிரமாக களவேலை செய்தவர் முருகன் பட்டியல் சமூக பிரச்சனைகளை தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு நிறைய இடங்களில் தீர்த்து வச்சார் குறிப்பாக பார்த்தோம்னா சேலத்துல ஒரு சம்பவம் அங்கே ஜங்ஷன் பகுதி பக்கத்துல இருக்கிற பட்டியல் சமூகம் வாழுகின்ற அந்த பகுதியில் சில பிரச்சனைகள் இருந்தது அங்கே சாலை வந்து மோசமாக இருந்தது இந்த விஷயம் எல்லாமே முருகனுடைய கவனத்துக்கு வந்தது உடனடியாக அவர்களுடைய பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சார் அது மட்டும் கிடையாது சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா குறிப்பா பட்டியல் சமூகத்து மக்கள திருமணம் செய்தவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரசு நிதி உடனடியாக கிடைப்பதற்கான அந்த விஷயங்களையும் கவனம் செலுத்தி வழிவகை செய்தார் முருகன் அப்படிங்கிறாங்க சேலம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பாஜகவினர் இவையெல்லாம் கடந்து ஆர்எஸ்எஸ் ஏபிவிபியில் செயல்பட்ட காலத்திலேயே பட்டியல் சமூக மக்கள் அடர்த்தியா வாழுகின்ற பகுதிகளில் அவர்களை போயிட்டு சித்தாந்த ரீதியாக அணி இருக்காரு கள வேலைகளை தீவிரமா செஞ்சிருக்காரு ஒரு சிஸ்டமா வந்து இவர்களுடைய அமைப்பு அங்க வந்து வலு பெறுவதற்கு முருகனுடைய உழைப்பு முக்கியமா இருந்தது இதை எல்லாமே தான் டெல்லியுடைய தலைமை முருகனை தமிழ்நாடு பாஜக தலைவரா தேர்வு செய்தது மேலும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தலைவர் பதவி கொடுப்பதன் மூலமாக இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கும் ஒரு அடி கொடுத்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சுதான் முருகன் தேர்வு செய்யப்பட்டார் அப்படிங்கிறாங்க முருகனுக்கு நெருக்கமானவர்களும் டெல்லி பாஜகவினரும் இதை கூர்ந்து கவனிச்சோம்னா சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட வளர்ச்சி பெற்ற ஒரு முன்னோடி மாநிலமாக தான் திகழ்கிறது இங்கு வந்து மிகப்பெரிய அளவில் இப்படி முன்னேற்றம் கண்டதற்கு பகுத்தறிவு கட்சிகள் ஆட்சி புரிந்ததுதான் காரணம் அப்படின்னு திராவிட கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்காங்க பாஜக போன்ற கட்சிக்கு இப்படியான பார்வை கிடையாது அவர்கள் ஒரு சாரருக்காக தான் கட்சி நடத்துறாங்க அப்படின்னு பாஜக மீது சித்தாந்த ரீதியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளால் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த வாதத்துக்கு இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் பாஜகவுல இப்ப பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு பகுத்தறிவு பேசிய கட்சிகள் பேசுகிற கட்சிகள் திராவிட கட்சிகள்னு சொல்லுகிற இந்த திராவிட கட்சிகளில் கூட இன்னமும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தலைவராக முடியவில்லை ஏற்கனவே பார்த்தோம்னா பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பெண் தலைவராக இருக்க முடிஞ்சது ஆனால் இங்கே திமுகவுலயோ இப்போ இருக்கிற அதிமுகவுலையோ ஒரு பெண் தலைவராக இருக்க முடியல அப்படினா உங்களுடைய சமத்துவம் பகுத்தறிவுன்னு சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் ஒரு போலித்தனமானது உண்மையிலேயே அனைத்து சமூக மக்கள் மீதும் அக்கறை கொண்ட கட்சினா அது பாஜக தான் அதனால தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்போ தலைவராகவும் முடிகிறது அப்படின்னு பாஜகவினர் உற்சாகமான குரலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா இதுக்கு பதிலடி கொடுக்குற திமுக ஆதரவாளர்கள் இங்கே இளகணேசன் எஸ் வி சேகர் ஹெச் ராஜா போன்றவர்கள் பதவிக்கு வர முடியல ஏன்னா இது பெரியார் மண் அவர்களை இங்கே பதவியில போட்டால் நிச்சயமா கட்சி வளர்க்க முடியாதுன்னு பாஜகவுக்கு தெரியும் அப்படின்னு பதில் விமர்சனங்களை பாஜக மீது வீசிக்கொண்டே இருக்காங்க ஆனா இதுக்கு பாஜகவுடைய ஆதரவாளர்களோ ஹெச்ராஜா எஸ் வி சேகர் இலகணேசன் இந்த கேள்வியே வேணாங்க ஏன் திமுகவில் இன்னமும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தலைவராக முடியல அவருக்கு கீழே ஏன் கட்சி இயங்க முடியல இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை தொடர்ந்து திமுக ஆதரவாளர்கள் முன்பு வைத்து கொண்டே இருக்கிறார்கள் பாஜகவினர் இப்படி முருகன் நியமிக்கப்பட்ட உடனே தமிழ்நாட்டில் ஒரு விவாதம் உருவாகி இருக்கிறத பாஜக தலைமை பாசிட்டிவாக தான் பார்க்குது முருகனை கொண்டு தமிழ்நாட்டுல அனைத்து சமூக மக்களையும் திரட்டணும் பாஜகவை வலுவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கு டெல்லி பாஜக தலைமை குறிப்பா சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டை ஒரு வலுவான தளமாக மாற்ற பாஜக திட்டமிடுது அதற்கு முருகனுடைய செயல்பாடுகள் உதவிகரமாக இருக்கும் தமிழ்நாடு முழுக்க கிளை பரப்பவும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும் இதன் மூலமாக திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய அடி கொடுக்க முடியும் அப்படின்னு உறுதியா நம்புது பாஜகவுடைய தலைமை முருகனோ பேசுறப்ப எனக்கு வாய்ப்பளித்த அளித்த தலைமைக்கு நன்றி நிச்சயமா பாஜகவுடைய கொள்கைகளை இங்க வளர்த்தெடுப்ப பாஜகவை ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாக்குவேன் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு திராவிட கட்சிகளுக்கு எதிரான பாஜகவுடைய தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த முருகன் இந்த அஸ்திரம் நிச்சயமா திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்புகிறது பாஜகவுடைய தலைமை இவர்களை இவர்களுடைய அணுகுமுறையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு இப்பவே திட்டங்களை தீட்ட தொடங்கியிருக்கு திராவிட கட்சிகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத இனி வரும் காலங்களில் நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் இதே போன்ற அரசியல் சார்ந்த வீடியோக்களை பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சிருங்க நன்றி வணக்கம்